கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வெரி ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோங்க. ஒரு நோ மேக்கப் லுக்கோட மேக்கப், ஹேர், அதோட சாரி ட்ரைப்பிங், வெரி ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம இன்னைக்கு நம்ம இந்த சாரி ட்ரைப்பிங்கை பார்க்கலாம். நம்ம சாரி கட்ட போகிறோம். சாரி வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில், ரைட் சைடில் கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சாரியை. இது வந்து ரொம்ப ஃப்ளோரில் இந்த மாதிரி ஹேங் ஆகாமல் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப தூக்கியும் இருக்கக்கூடாது, சாரி வந்து ட்ரேப் நல்லா வராது. ஸோ கரெக்டாக இந்த சாரியோட எண்டு வந்து ஃப்ளோரை டச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து சாரி டைட்டாக நல்லா சிக்குன்னு கட்டணுன்றதுனால இங்கே டைட் பண்ணி, இங்கே பாருங்கள் இந்த சாரியில் டிசைன்ஸ் இருக்குது. இந்த டிசைன் வந்து இப்படி க்ராஸாக போகக்கூடாது, இந்த டிசைன் வந்து உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஃப்ளோரை டச் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த சாரி. ஸோ நீங்கள் தூக்கக்கூடாது. நம்ம இந்த சாரியை குயிக்காக வந்து ப்ளீட்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் ப்ளீட்ஸாக, சின்ன சின்ன ப்ளீட்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். அஞ்சு ப்ளீட் எடுத்திருக்கோம். இதை நீங்கள் பின் பண்ணிக்கலாம், இல்லை பின் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கூட மேலே போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக கரெக்டாக சாரி கட்டிக்கிறது வந்து ஒரு கலைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரெயின் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய அக்கேஷன்ஸ் இப்போ வந்து நம்ம நல்ல சாரீஸ்லாம் கட்டிட்டு போகிறோம். ஸோ அதை நல்லா ட்ரை பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சாரி கட்டும்போது இந்த லென்த்து எவ்வளோ இருக்கணும்னு ஆக்சுவலி நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலான்னா, உங்களோட ஹைட்டுக்கு, அதாவது நீங்கள் செப்பல் ஹீல்ஸ் போட்டு சாரி கட்ட போகிறீங்கன்னா ஹீல்ஸ் நீங்கள் முதலே போட்டுக்கணும். சாரி கட்டுறதுக்கு முன்னாடியே ஹீல்ஸ் போட்டுட்டு தான் சாரி ட்ரை பண்ணணும். ஸோ இந்த லென்த்தை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலான்னா, அவங்கவுங்க லென்த்துக்கு உங்களோட நீ இருக்கு இல்லைங்களா, இந்த நீக்கு கீழே இந்த சாரியோட ப்ளீட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவங்களோட நீ இங்கே இருக்குது, இந்த நீக்கு கீழே ஜஸ்ட் பிலோ த நீ உங்களோட சாரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த லென்த் இருந்தால் போதும். தின் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ப்ராடாக ப்ளீட்ஸ் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி தின் தின்னாக இருக்க மாதிரி நீங்கள் ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பார்டர் வந்து இங்கே உங்களுக்கு கவர் பண்ணி நல்லா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். அதாவது நீங்கள் இப்போ இங்கேருந்து ப்ளீட் எடுக்கக்கூடாது, இங்கே ரொம்ப க்ளோஸராகவும் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம அவ்வளோ எவ்வளோ பக்கத்தில் உங்களால் அந்த ஃபோல்டை வந்து ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த பக்கத்தில் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ப்ளீட்டை நீங்கள் அங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ளீட்ஸை ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். அதை நம்ம அப்படியே டக்கின் பண்ணிடலாம். இப்போ இங்கே ப்ளீட்டடாக வர்றதும் ஃபேஷன். பட் நம்ம இந்த சாரி பட்டு சாரியில் அது வச்சால் ரொம்ப அழகாக நிற்கும். இது ஒரு காட்டன் சில்க்ன்றதுனால இந்த ப்ளீட்டை நம்ம இங்கே கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். எஸ், இந்த பின்னாடி இருக்கிற ப்ளீட்ஸ்லேயும் நம்ம ஒரு பின் போட்டோம்னா இந்த ப்ளீட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுக்கு எப்போவுமே ப்ளீட்டடாகவே இருக்கும். மேட்சிங்காக நம்ம ஒரு நெக் பீஸ், இயரிங் எல்லாம் போட்டு நம்ம ஒரு நோ மேக்கப் லுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நோ மேக்கப்போட மேக்கப், ஹேர், சாரி ட்ரைப்பிங், அதுக்கு மேட்சிங் ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்து ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கோடு உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.